ஸ்நேகிதிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜிபியா கிளினிக் ஃபர்டிலிட்டி சென்டர் சார்பாக உங்கள் எல்லோரையும் இன்னொரு முறை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்க்குறதுல சந்தோஷம். நம்ம போன எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் பற்றி பேசியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்து அதை தொடர்ச்சியாக நம்ம பேச போகிறோம். ஏன்னா அது வந்து நிறைய அதை பற்றி பேச வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களுக்கு நிறைய முறை நான் நேரடியில் வந்து அந்த டைரக்ட் அந்த லைவ் ரிலேயில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு அந்த சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த வந்து ஐஓஐ பற்றி நிறைய பேசலாம். ஸோ இப்போ நான் போன எபிசோடில் வந்து யார் எப்படியெல்லாம் பண்ணலாம், எதனால் அது நெகட்டிவ் ஆகிற வாய்ப்பு இருக்குது அதெல்லாம்ன்றத பேசணும். இந்த எபிசோடில் இப்போ வந்து நம்ம எந்த மாதிரியான ஃபைண்டிங்ஸ் இருந்தால் நமக்கு வந்து கண்டிப்பாக பாசிட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து எங்கள் பிலோ 35 இயர்ஸ் ஒரு டியூபாவது பேட்டண்ட்டாக இருக்கணும். அதாவது ரெண்டு ஃபெலோப்பியன் டியூபில் ஒரு டியூபாவது நல்லா இருந்து ஓப்பனாக இருக்கணும். அதே மாதிரி ஸ்பெர்ம் வந்து கவுண்ட் வந்து அட்லீஸ்ட் ஆஃப்டர் வாஷ் அண்ட் ப்ரிப்பரேஷனுக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம். அது வந்து டோட்டல் மொட்டைல் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது TMF அப்படிங்கிறது. ஸோ அந்த இதை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணும்போது 5 மில்லியன் அதுதான் வந்து கட் ஆஃப். அதுக்கும் மேலே இருந்ததுன்னா சக்ஸஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எந்த இன்ஃபெக்ஷனும் இருக்கக்கூடாது. டைம் டூரேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும், ப்ரிப்ரேஷன் கரெக்டாக இருக்கணும், மெத்தட் வந்து கிரேடியன்ட் மெத்தட் பண்ணோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான சில ரீசன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது எப்படி பண்ணுறாங்க, இது என்ன ப்ரிப்ரேஷன் பண்ணோன்னே ஓகே இதெல்லாம் வந்து நமக்கு இருக்குது, இது ஐஓஐ பண்ணிக்கிறோம் முடிவு பண்ணதுக்கப்புறம் அது ஐஓஐ எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஸோ ஐஓஐ அப்படிங்கிறது என்னென்னா வந்து யூஸ்வலாக வந்து நம்ம வந்து லேடிஸ்க்கு வந்துட்டு இன்ஜெக்ஷன் மெடிசன் கொடுத்துட்டு நம்ம எக்கு வர வைக்கிறோம். முட்டையை கருமுட்டையை வளர்கிறதை நம்ம வந்து ஸ்கேன் மூலமாக ஃபாலிக்குலர் ஸ்டடி மூலமாக ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபாலிக்கல் கரெக்டாக மெச்சூர் ஸ்டேஜ் வந்து 17 to 18 millimeters சரியான இது சைஸாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வெடிக்கிறதுக்கான இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம். இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அந்த வெடித்ததுக்கப்புறம் 36 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த இன்செமினேஷனை பிளான் பண்ணுறோம். ஸோ அது வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டான இஷ்யூ. சரியான நேரத்தில் அந்த இன்செமினேஷனுக்கு வந்து பிளான் பண்ணணும். அதே மாதிரி வந்து நம்ம இந்த இன்ஜெக்ஷன் போடுறதையும் நம்ம சரியாக பார்த்துக்கணும். 36 மணி நேரத்துலேருந்து 40 மணி நேரத்துக்குள்ளே எப்போனாலும் அந்த முட்டை வெடிக்கும். முட்டை வெடித்த உடனே நமக்கு எப்படி தெரியும், உடனே பண்ணணுமா அப்படிங்கிறதே நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுத்துக்குவாங்க. ஸோ ஐஓஐ வந்து நம்ம அந்தளவுக்கு வந்து அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா வந்து எக்கு ரிலீஸ் ஆனால் கூட நம்ம அடுத்த நாள் ராப்சர் பார்க்குறோம். எக்கு ரிலீஸ் ஆனக்கப்புறம் 12 hours நமக்கு வந்து டைம் இருக்கும். 12 to 24 hours நம்ம பண்ணலாம். ஏன்னா ஓசைட் வந்து அலைவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்துட்டு நம்ம எக்கு வெடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு 36 hoursக்கு அப்புறம் வெடிச்சிருந்ததுன்னா நம்ம ஐஓஐ ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ ஐஓஐ ப்ரிப்ரேஷன் ஆஸ் அ கணவரோட அந்த விந்துக்கள் வந்து நம்ம வந்து ஸ்பெர்மை கலெக்ட் பண்ணிவிட்டோம், அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு பண்ண உடனே வந்துட்டு நமக்கு அது அட்லீஸ்ட் ஒரு அந்த திக்னஸ் இருந்ததுன்னா அது தின் ஆகிறதுக்கே நமக்கு ஒரு 30 to 45 minutes ஆகும். ப்ளஸ் அதை வந்து சென்ட்ரிஃப்யூஜ் பண்ணி அதுக்குன்னு சில ப்ரிப்ரேஷன் மெத்தட்ஸ் இருக்குது. அது பண்ணுறதுக்கு எப்படியும் 1 hour, 1.5 hours ஆகும் சம்டைம்ஸ். அது பண்ணதுக்கப்புறம் ஸ்பெர்ம் வந்து லோட் பண்ணிவிட்டு அந்த கெத்திட்டர் மூலமாக கர்ப்பப்பையோட வாய்வெளியில் கொண்டு போய் வைக்கணும். இது வந்து மயக்கம் கொடுத்து பண்ணணுமானா கிடையாது. இதை மயக்கம் கொடுக்க வேண்டியதில்லை, நார்மலாகவே அவுட் பேஷண்ட்டாகவே பண்ணலாம். அண்டு ஸ்மால் டிஸ்கம்ஃபர்ட் தான் இருக்குமே ஒழிய ரெகுலராக அந்த வந்து கீழ் வெளியே நம்ம வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இது வந்து அந்தளவுக்கு டிஸ்கம்ஃபர்ட் தெரியாது. பட் ப்ராப்பர் கவுன்சிலிங் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு ப்ரொசீஜர் முன்னாடி கண்டிப்பாக பேஷண்ட்டுக்கு அதை என்ன பண்ணுறோன்றது கவுன்சிலிங் தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து அது எல்லாமே பிக்சர்ஸ் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாமே பார்க்க முடியும். அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோன்னா பயம் இல்லாமல் இருக்கும். அது இன்செமினேஷன் பண்ணதுக்கப்புறம் முக்கியமான கேள்வி என்னென்னா அந்த உள்வழி அந்த கெத்திட்டு வழியை கொண்டு போய் விட்டதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் படுத்துருக்கணும், எவ்வளோ நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது. ஸோ உடனே எந்திரிச்சு போனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்றது நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. பட் ஆனால் 15 நிமிடமாவது அந்த டைமில் 15 minutes அதை தான் வந்து ஜிபியா ஃபர்டிலிட்டி சென்டரை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, ப்ளஸ் நிறைய இந்த சொசைட்டி ரிசர்ச் வழியாகவும் பார்த்துருக்கிறது என்னென்னா அந்த 15 minutes ரெஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இன்செமினேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்பெர்ம் போய் டியூப்பில் போய் ரீச் ஆகிற வரைக்கும் ப்ளஸ் வந்து சில டிஸ்கம்ஃபர்ட் அந்த பேக் ஃப்ளோ வராமல் பார்க்குறதுக்காகாது அந்த 15 minutes வந்து ரெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக கொடுக்குறோம். அந்த 15 minutes ரெஸ்ட்டில் வந்து நிறைய பேர் சக்ஸஸ் அதிகமாகுது. ஸோ அதனால் அது இருக்கிறதுல தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக எந்திரிச்சு நம்ம போகலாம், ரொட்டீன் ஒர்க் பண்ணலாம், வாக்கிங் போகலாம். பெட்லேயே படுத்துருக்கணுமானா கண்டிப்பாக கிடையாது. ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே பண்ணிக்கலாம், அவன் வீட்டில் நார்மலாக இருக்கிற அவங்களோட ஒர்க் எல்லாமே செஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கும் வந்து அந்த மாதிரி மற்றது எல்லாமே நார்மல் ப்ராசஸ் மாதிரி தான் நடக்கிறதுனால அதுக்கு மேலே வந்து ரெஸ்ட்டு தேவையில்லை. பட் கண்டிப்பாக சில ட்ரக்ஸ் ப்ரொஜெஸ்ட்ரான் ரிலேட்டட் ட்ரக்ஸ் எல்லாமே தேவைப்படும், அது கண்டிப்பாக எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ எடுத்துகிட்டு 16 நாள்லேருந்து 18 நாளுக்குள்ளார யூரின் டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். ஸோ அதில் சக்ஸஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொசஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து காம்ப்ளிகேஷன்ஸே இல்லையா, அப்போ இது வந்து சிம்பிள் ப்ராசஸ் தானே அப்படிங்கிறோம். காஸ்ட் கம்மியாக இருந்தாலும் ப்ராசஸ் வந்து சிம்பிளாக இருந்தாலும் இதுலேயும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். காம்ப்ளிகேஷன்ஸ் எந்த ப்ரொசீஜர்னாலும் வர வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு மெடிக்கல் ப்ராசஸில் வந்து அன்ஸ்டெரைல எந்த ப்ரொசீஜரும் பண்ணக்கூடாது. எவ்வளோ சிம்பிளான ப்ரொசீஜராக இருந்தாலும் அது ஸ்டெரைலில் பண்ண வேண்டிய இது இருக்குது. அதனால் வந்து ப்ராப்பரான செட்டப்பில் வந்து ஸ்டெரைலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஜிபிஆரை பொறுத்த வரைக்கும் அந்த ஐஓயே வந்து ஒரு அந்தளவுக்கு ஒரு சர்ஜிக்கல் மெத்தட்மே ஸ்டெரைலில் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன்னா வந்து அனஸ்தீசியா கொடுக்கலனாலும் மற்ற எல்லாமே ஒரு தேட்டர் ப்ரொசீஜர் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். அண்ட் வந்து கெத்திட்டஸ் வந்து டிஸ்போசபிள் ப்ராப்பராக ஸ்டெரைலாக வச்சு பண்ணணும். உள்ளே செலுத்துகிற எல்லா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வந்து ஸ்டெரைலாக இருக்கணும். அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து யூரின் வந்து சம்டைம்ஸ் பிளாடை ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம வந்து அந்த ஸ்கேன் மூலமாக பார்த்து டிஃபிகல்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து யூரின் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்கேன் மூலமாக பார்த்துட்டு பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நேரம் வந்து பிளாடை கண்ட்ரோல் பண்ணலைனாலும் யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துடும், இல்லைனா அடிக்கடி யூரின் போகிற மாதிரி வரும். இதெல்லாம் வராமல் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். ஒருவேளை அடிக்கடி ஐயூஐ பண்ணுறவங்களுக்கு ஸ்டெரைலாக பண்ணலைன்னா யூட்ரஸில் வந்து இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. இதனாலே வந்து ட்யூப் இன்ஃபெக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து பேசேஜ் கரெக்டான வழியில் போகாமல் ஏதாவது ஃபால்ஸ் பேசேஜ் பண்ணால் ப்ளீடிங் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அண்ட் ஐயூஐ ஆசேஜ் நம்ம வந்து நம்ம சொன்ன மாதிரி சில மெடிசன் ட்ரக்ஸ் கொடுத்து தான் ஐயூஐ பண்ணுறோம். ஸோ இதுலேயும் வந்து அந்த பாலிசிஸ்டிக் ஓவர் இருக்கவங்களுக்கு ஹைப்பர்ஸ்டிமுலேஷங்கிற காம்ப்ளிகேஷன் வரலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஜென்ரலாக இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கலாம். ஸோ ஐயூஐக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ இதுதான் வந்து காமனாக இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸு. அதுக்கப்புறம் எத்தனை முறை பண்ணலாம் அப்படிங்கிறது, ஐயூஐ ப்ராசஸ் நான் சொன்ன மாதிரி வந்து மினிமம் ஜிபிஆர் கிளினிக் ஃபர்டிலிட்டி சென்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2 to 3 times தான் பண்ணுறோம். மோஸ்ட்லி அதுக்குள்ளே நம்ம சக்ஸஸ் வரும், இல்லைனா அதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப்புங்கிறத பார்க்குறோம். யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் சொசைட்டியோட கைட்லைன்ஸ் படி பார்த்தோன்னா நம்ம வந்து அட்லீஸ்ட் 6 cycles பண்ணலாம். ஆனால் தொடர்ச்சியாக பண்ணணும், இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு பிரேக் நடுவில் எடுத்துகிட்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 to 6 cycles வந்து சக்ஸஸ் வந்து அதிகமாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த 6 times மேலேயும் திரும்ப திரும்ப பண்ணுறதுனால வந்து பெருசாக ஒன்றும் சக்ஸஸ் நமக்கு வரப்போகிறதில்ல. அந்த 6 cycles நமக்கு அசஸ் பண்ணிக்கலாம், வேறு எதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, வேறு எதாவது ரெக்டிஃபை பண்ணணுமா, இல்லை நடுவில் போய் லேப்ரோஸ்கோபி பண்ணி எதாவது ப்ராப்ளம் கரெக்ட் பண்ணணுமா. இந்த இன்டர்வென்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாமே ஓகேவாக இருந்து அன்எக்ஸ்பிளைண்டாக இருக்கிறவங்களுக்கு கூட 6 cycles மேலே ஆகலைன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து ஐவிஎஃப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இந்த எபிசோடில் வந்து நம்ம ஐயூஐ பற்றி நிறைய பேசியிருக்கோம். இதில் வந்து உங்களோட சந்தேகங்கள் நிறைய இருக்கும், அல்ல சில சந்தேகங்களுக்கு இதன் மூலமாக வந்து உங்களுக்கு விடை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ, இதில் வந்து உங்களுக்கு இது புரியல அப்படின்னாலோ, இல்லை உங்களுக்கு இதில் வந்து ஆன்சர் கிடைக்கலன்னா உங்கள் பழைய ரிப்போர்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு ஜிபிஆர் கிளினிக் ஃபர்டிலிட்டி சென்டரில் வந்து நம்மளை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்குரிய எல்லா விதமான விளக்கங்களும் இங்கே கொடுக்கப்படும். இங்கே எங்கள் சென்டரை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக எல்லாருக்குமே கவுன்சிலிங் பண்ணிவிட்டு அவங்க அந்த ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு ஐஓஐ ப்ராசஸ்னாலும் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ப்ரொசீஜரை வந்து ஒரு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி பண்ண வேண்டி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எல்லா விதமான சந்தேகங்களும் நிவர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட் சிகிச்சையே பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ச்சியாக நம்ம இங்கே வந்து ஐஓஐ மூலமாக நிறைய பேர் வந்து சக்ஸஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அது வந்து ஏதாவது டவுட் இருந்தாலும், ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக நேரடியாக வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.